தமிழ் தாய் வாழ்க, மேதகு பிரபாகரன் அண்ணன் புகழ் ஓங்குக என்று இன்னொரு பிறவி ஒன்று இருந்தால் அது தமிழர்களாக பிறக்க வேண்டும் என்று சொன்ன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவை வணங்கி அண்ணன் சீமான் அண்ணன் வழியில் என்றும் கரும்பயம் நிற்கும் என்று என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு எங்கள் முப்பாட்டன் ஐயாவு முதலியார், புள்ளையப்பா வாண்டகர், ஏஎம் முத்துச்சாமி, பெரியப்பா விஓ திருமணி அவர்களை நினைவேந்தலோடு அரசியல் பயணத்தில் செல்கின்ற நான் என்றும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு கோட்டை கோட்டை கோட்டைன்றாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே கோட்டை, அந்த கோட்டையில் ஓட்டை போக்கி நாம் தமிழர் கோட்டையாக இதை ஆக்குவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இந்த மேடை போடுவது கூட அவ்வளோ ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு அண்ணன் சொன்ன மாதிரி எதிர்ப்பு இருந்தால் தான் நாங்கள் வளர முடியும், அதில் எங்கள் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்ப்பு வரட்டும், இந்த மேடை போடுறது அந்த கோயில் இடம் எவ்வளோ பிரச்சனை. இங்கே ஒரு சின்ன பசங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்களே, ஏதோ நம்மளும் ஒரு வயசில் இந்த மாதிரி ஒரு ஆர்வமாக இருந்தோமேன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து நமக்கு இடைஞ்சலும் போல ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்றும் அண்ணன் சீமானன் வழியில் கரும்பயம் வழி நடக்கும், நாங்கள் என்றும் உண்மையாக இருப்போம். அண்ணனுக்கு இது என்றும் தாய் வீடு, என்று வேணாலும் அண்ணன் வந்து போகலாம் என்று சொல்லி மாநில பொறுப்பாளர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு பாராளுமன்ற எம்பி தேர்தலில் கந்தசாமி அண்ணன் சொன்னது போல் யாரை நிறுத்தினாலும் நாங்கள் இப்போயே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வேட்பாளர் தான் இன்னும் தெரியலை, அண்ணன் சொல்லிட்டாருன்னா தூஸ் கலப்பிடும், ஒன்றும் பிரபலம் கிடையாது. நாம் தமிழர்.